அனைவருக்கும் வணக்கம் காடி சாம்னிசன் சேனலில் இன்றைக்கி நான் செய்ய போகிறது சுரக்கா கீர் நான் இன்றைக்கி எடுத்திருக்க சுரக்காவோட அளவு இரநூத்தம்பது டு முந்நூறு கிராம் இருக்கும் இந்த காயோட தோலையும் உள்ளே இருக்க வெள்ளை சதையும் எடுத்துடணும் அதுக்கப்புறம் பெரிய துருவல்ல துருவணும் துருவுனதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சது இரநூத்தி நாற்பது எம்எல் கப்பில் ரெண்டு கப்பு கிடச்சிச்சு அடுத்து இப்போ கீர் செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் நெய் நல்லா சூடானதும் துருவியை சொரக்காவை சேர்க்கணும் சுரக்காவை வதக்கும்போது அதில் இருக்கிற காயோட ஈரமெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் சுருங்கணும் காய் சுருங்கிறதுக்கு ரெண்டு ஆகும் காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கே ஃப்ளேமை வைக்கணும் இந்த மாதிரி வதக்கி தான் செய்யணும் அப்போ தான் காய் சுவையாக இருக்கும் நான் காயை இரநூத்தி நாற்பது எம்எல் மெஷர்மெண்ட் கப்பில் அளக்கும் போது கப்பில் காயை அழுத்தியெல்லாம் அழக்கலை இந்த அளவுக்கு போதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடணும் சூடாக இருக்கும்போதே ஒரு அகலமான குக்கர் தட்டில் நல்லா பரப்பி தட்டை போட்டு மூடி அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வைக்கிறேன் காயை நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும் இதை ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு ரெண்டு நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து சாப்பிட்லாம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் குக்கர்லேருந்து வெளியில் எடுத்துடணும் தட்டை போட்டு மூடி வச்சுருக்கனால காயில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை காயில் தண்ணி இருந்துச்சுன்னா காயில் இருக்க தண்ணியை எடுத்துடணும் முழு முந்திரி பருப்பு பன்னெண்டு எடுத்திருக்கேன் அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் திரும்பவும் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அது நெய் சூடானதும் உடச்ச முந்திரி பருப்பை நல்லா வறுக்கணும் முந்திரி பருப்பை நல்லா வறுத்ததும் வேக வச்ச சுரக்காவை சேர்க்குறேன் இதை ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போதும் அடுத்து இரநூத்தி நாற்பது எம்எல் மெஷர்மெண்ட் கப்பில் மூணு கப்பு பால் சேர்க்குறேன் தண்ணியே சேர்க்காத நல்ல திக்கான பாலை தான் சேர்க்கணும் பால் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேம்லையே விட்டு விட்டு பக்கத்துலேயே நின்று கலக்கணும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதா இருந்தால் உடனே ஃபிரிட்ஜில் வைக்கக்கூடாது சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் பால் நல்லா கொதிக்கும்போது கடாயோட ஓரங்களில் இருக்க பால் அடிக்கடி எடுத்து விடணும் பால் கொஞ்சம் நல்லா சுண்ட ஆரம்பித்ததும் இரநூத்தி நாற்பது எம்எல் மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப் கோபுரமாக சர்க்கரை சேர்க்குறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன் கடைசியாக நூறு கிராம் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறேன் இதை ஒரு நிமிஷம் நல்லா கலக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இதை சூடாகவும் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு இது ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் மில்க் மீட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா முக்கால் லிட்டர் சுண்டை காய்ச்சி எழுபத்தஞ்சி கிராம் சர்க்கரையும் சேர்க்கலாம் இதில் முந்திரி பருப்போட திராட்சையும் சேர்த்து பண்ணலாம் நான் திராட்சை சேர்க்கலை காயோடையும் முந்திரி பருப்போடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சொரக்கா கீர் நூற்றி எண்பது எம்எல் மெஷர்மெண்ட் கப்பில் எனக்கு ஆறு கப்பு வந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி